ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆஸ்திரேலிய அணியானது தொடர்ந்து பல பிரச்சனைகளையும் தோல்விகளையும் சந்திச்சுட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையே ஒன்டே மேட்சானது நடந்துட்டுருக்கு. இதில் முதல் ரெண்டு ஒன்டே மேட்சானது முடிவடைஞ்சிருச்சு. இந்த ரெண்டு ஒன்டே மேட்ச்லையுமே ஆஸ்திரேலிய அணியானது தோல்வியை சந்திச்சிருக்காங்க. ஆஸ்திரேலிய அணியோட மிகப்பெரிய பலமாக இருந்ததே ஸ்மித்தும் வார்னரும் தான். அவங்க இல்லாததுனால ஆஸ்திரேலிய அணிக்கு ஒரு மிகப்பெரிய பேரிழப்பு அப்படின்னே சொல்லலாம். இந்த மேட்சில் தோல்வி அடைஞ்சதுக்கு கூட ஸ்மித்தும் டேவிட் வார்னரும் இல்லாததான் காரணம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்நிலையில் ஒரு நாள் போட்டிக்கான தரவரிசை பட்டியலை ஐசிசி ஆனது வெளியிட்டிருக்காங்க. இந்த பட்டியலில் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலிய அணியானது 6வது இடத்துல இருக்காங்க. இந்த விஷயம் ஆஸ்திரேலிய அணிக்கே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருக்கு. ஏன்னா எப்பயுமே முதல் 5 இடங்களில் ஆஸ்திரேலிய அணியானது வந்துருவாங்க. ஆனால் 34 வருஷத்துக்கு அப்புறம் ஆஸ்திரேலிய அணியானது இப்போ 6வது இடத்துல வந்திருக்காங்க. இந்த விஷயம் ஆஸ்திரேலிய அணி வீரர்களுக்கு ரொம்ப பெரிய வருத்தத்தை கொடுத்துருக்கு. இனிமேல ஒரு நாள் தரவரிசை பட்டியலில் முதல் இடத்துல இங்கிலாந்து அணி இருக்கு, 2வது இடத்துல இந்தியா, 3வது இடத்துல தென்னாப்பிரிக்கா, 4வது இடத்துல நியூசிலாந்து அணி, 5வது இடத்துல பாகிஸ்தான் அணி இருக்கு, 6வது இடத்துல ஆஸ்திரேலிய அணியானது இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.